அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய சேனல் முதல் முறை பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா, ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா, தயவு செய்து வீடியோ முடிஞ்ச உடனே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்த உடனே தயவு செய்து லைக் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். அதே போல் வந்து மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்றவங்க, தயவு செய்து டெலிகிராமுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கிறேன். இதில் வந்து மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ், அந்த எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் ஆகுதோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம். அது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்ப்போம், தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை மார்க்கெட்லேயும் சரி, திங்கக்கிழமை மார்க்கெட் ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் லெவல்லே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன்லேருந்து மறுபடியும் ரிவர்சல் பேட்டர்ன் எடுக்குது. நேற்று கூட சொல்லியிருந்தேன் நான், ரிவர்சல் பேட்டர்ன் மார்க்கெட் வந்து பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் 11,200 மேலே வந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து டார்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இதே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 11,300 மேலே ஹோல்ட் ஆச்சுன்னா, நம்ம ஷார்ட் டேர்மாக வந்து 11,400 450 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் டவுன் சைடு பிரேக் ஆகுது அப்படின்னா, ஷோராக வந்து மார்க்கெட் 11,000 பிரேக் ஆச்சுன்னா நிச்சயமாக கீழே இறங்கும். திங்கக்கிழமை மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து மேக்ஸிமம் வந்து 11,300-350 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் டவுன் சைடு போகுது அப்படின்னா 11,150-100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க. ஸோ இன்றைக்கி எந்தெந்த பங்குகள்லாம் நல்ல டாப் கெய்னிங் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் அண்ட் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ONGC அண்ட் டாடா மோட்டார்ஸ். ஸோ ஃபினான்ஸ் செக்டர்ஸும் சரி, பேங்க் செக்டர்ஸும் சரி, இன்றைக்கி வந்து நல்ல மூவிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். அதே போல் இன்றைக்கி டாப் லூசர் வந்து பார்த்திங்கன்னா, விப்ரோ, ஹிந்துஸ்தான் யூனியன் லிவர், நெஸ்லே இந்தியா அண்ட் இன்ஃபோசிஸ். ஸோ ஐடி கம்பெனி ரெண்டு கம்பெனியுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் லூசிங்கில் வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஓகே, குளோபலுடைய இம்பாக்டை பார்த்தலாம். குளோபல் மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவில் போயிட்டுருக்காங்க. US நாஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 123 பாசிட்டிவ். யூரோப் மார்க்கெட்டும் நல்ல பாசிட்டிவ். ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய குளோபல் மார்க்கெட்டும் வந்து நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறதுனால, இதே ஹோல்ட் ஆகிற பட்சத்தில் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரும் வந்து இன்றைக்கி நல்லா உயர்ந்துருக்கிறாங்க, டவுன்லேருந்து மேலே ஏறி இருக்காங்க. ADRSல பார்க்குறப்ப டாக்டர் ரெட்டியும் விப்ரோவும் மட்டும்தான் நெகட்டிவில் இருக்குது. இதில் ஹையஸ்ட் சேஞ்ச் பார்த்திங்கன்னா ICICI பேங்க்கும் டாடா மோட்டார்ஸும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லி இந்த டாடா மோட்டார்ஸ்லாம் வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லோலையும் கொஞ்சமாக இறங்கிட்டோம். இன்னும் நல்லா இறங்குச்சுன்னா பார்ப்போம், இல்லைனா வந்து மேலே ஏறத்துக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் நல்லா சப்போர்ட் கிடச்சா FII டேட்டாஸ் வந்து பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 26 மட்டும்தான் வந்து செல்லர்ஸ் இருந்துருக்கிறாங்க. அதே போல் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து DISல வந்து 542 பர்ச்சேஸ் வந்து அதிகமாக நடந்திருக்கு. ஸோ FIM சரி DIM சரி நல்ல பாசிட்டிவ் இம்பாக்டில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம். முதல்ல வந்து இந்த மோரட்டோரியம் கேஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மோரட்டோரியம் கேஸை வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணோம், ஏன் நம்ம வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட்டி கொடுறது தான். ஸோ இதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் RBI வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது பணம் வந்து இந்த கோவிட் டைமில் பேண்டமிக் டைமில் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால ஒரு 3 வந்து வெயிட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அதாவது வெயிட் ஆஃப் மீன்ஸ் பே பண்ண வேணாம், நீங்கள் அதுக்கப்புறமா 3 கழித்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணமோ அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பேண்டமிக் இன்னும் அதிகமானதே இருந்ததுனால, ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால RBI வந்து மறுபடியும் ஒரு 3 எக்ஸ்ட்ரா கொடுத்து மொத்தம் வந்து 6 வந்து நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த 6 முடிவடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுநல மனு வழக்கு போட்டிருந்தாங்க. அதாவது வட்டிக்கு வட்டி வசூலிக்கிற இந்த இதுவானது வந்து ரத்து செய்யணும், அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கணும், வட்டிக்கு வட்டி வசூலிக்கிறதையும் வட்டியும் வந்து வெயிட்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு இந்த இது முடிஞ்சதுலேருந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தது. அதே போல் செப்டம்பர் மாதமும் இந்த கேஸ் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து கேஸ் ஹியரிங் வந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBI கிட்டையும் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கேட்டதுக்கு அவங்க வந்து இன்னும் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் சில கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க டைம் கேட்டிருந்ததுனால, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து
அக்டோபர் 5th வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க இந்த கேஸுடைய இதுவே. ஸோ மேக்ஸிமம் வந்து அக்டோபர் 5th வந்து நம்மளுக்கு இந்த கேஸ்க்கான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது இதை வச்சு தான் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார்ஸும் சரி பேங்கிங் செக்டார்ஸும் சரி இவங்களுடைய ஏற்ற இறக்கமானது இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வைஸ்லும் சரி ஒரு 20,000 crores வந்து ஸோ கேபிட்டல் ரைசிங்காக சில பேங்கிங் செக்டார்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ்லாம் வந்ததுனாலேயே இன்றைக்கி சில பேங்கிங் செக்டார்ஸ்லாமே ஓரளவுக்கு நல்ல பூமிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டோரியம் கேஸ் வந்து 5th தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அதோடைய இம்பாக்ட் பொறுத்து தான் பேங்கிங் செக்டார்ஸும் சரி ஃபினான்ஸ் செக்டார்ஸுடைய நெக்ஸ்ட் மூவிங் ஆனது இருக்கும். ஓகேங்க. அடுத்து வோடாஃபோன் ஐடியா பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வோடாஃபோன் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் ஜியோ உள்ள 2018 உள்ள அந்த இதுவான வோடாஃபோனும் ஐடியாவும் மெர்ஜான 2018 அந்த டைம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்லேயே ரிலையன்ஸுடைய ஆதிக்கமே அதிகமாக இருந்தது. இந்த டெலிகாம் செக்டார்ஸே வந்து ஒரு ஆட்டம் கண்டிருந்த இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வோடாஃபோன் வந்து இந்த பே பண்ண வேண்டிய ஏஜிஆர் கேஸும் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. அதே போல் இவங்க வந்து வோடாஃபோன் ஐடியா வந்து இந்தியாவுக்காக இன்ஸ்டா வந்து டேக்ஸ் பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து அந்த கேஸ்லேயும் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா 3G யூசர்ஸை வந்து எல்லாமே வந்து 4G யூசர்ஸாக வந்து பேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இது அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வோடாஃபோனுடைய மேனேஜ்மெண்ட் வைஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வோடாஃபோனை கூட நம்ம லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். மினிமம் 3-4 இயர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து இவங்க என்ன பிளான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஓவரால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 30.5 crores கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் விஐ வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து 11.6 crores கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. இதில் 10.4 கஸ்டமர் வந்து 4G யூசர்ஸாக இருக்காங்க. மீது எல்லாமே 3G யூசர்ஸ் தான். ஸோ அவங்களிருந்து எல்லாமே 4G யூசர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் ஒர்க்கும் வந்து போயிட்டு இருக்கிறதா வோடாஃபோன் ஐடியா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஐபிஓவை பற்றி பார்த்தலாம். இந்த ரெண்டு ஐபிஓம் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆக போது யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மசாகாண்டக். இது ரெண்டுமே வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அந்த ரிவ்யூ ஒரு முறை பார்த்துருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மசாகான் அதை ட்ரை பண்ணலாம். யூடிஐ அசட்ஸ் வந்து ஏன் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னா இதோடய ரேட்டும் அதிகம், பிவி ரேஷியோஸ் நீங்கள் கால்குலேட் பார்க்குறப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா என்ன மெயின் டிஃபெக்ட் வந்து என்னென்னா இதோடைய க்ரோத்திங் பிஸ்னஸ் வந்து மார்க்கெட் ரிலேட்டடாகவே இருக்குது. அசட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு இது வந்து பெரிய லெவல் க்ரோத் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. இது அடுத்த க்ரோத் போகிறதுக்கு எனக்கு கேள்விக்குறி தான். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு பதிலாக நீங்கள் லாங் டேர்ம் பிளான் பண்ணுறதுக்கு வேணால் மசாகாண்டக் வேணால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேணால் லிஸ்டட் ஆகிறப்ப ஓரளவு லிஸ்டட் கெய்னிங்கும் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ராஸ் பேண்ட் ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 135 145 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 103 shares. இது மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கு 15,000 ரூபா தேவைப்படும். இஷ்யூ லாட் சைஸ் எவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ணுறது இது பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா 444 crores. ஸோ ரீட்டைல் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 35% வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மேபி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து லூப்பின் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரிக் ஆஃப் எமன் இன்ஜூரபிள் ட்ரக்ஸை வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லூப்பினுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன். இது எதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக இது பண்ணுறது பார்த்திங்கன்னா வாமிட்டிங், அதாவது இந்த கேன்சர் இது வரவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து வாமிட்டிங் கேஸ் இந்த மாதிரி வராங்க பார்த்திங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இது கொடுக்குறப்ப இந்த வாமிட்டிங்லாம் வராமல் இருக்கும் கேன்சர் வைஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரக் இதுவானது பார்த்திங்கன்னா லூப்பினுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்து இன்றைக்கி வந்து பிவிஆரும் சரி ஐநோக்ஸும் சரி பிவிஆர் வந்து நியர்லி 12% மேலே நல்ல ஒரு ஏற்றம். ஐநோக்ஸும் பார்த்திங்கன்னா 5% மேலே ஏறிந்து. இது முக்கியமான காரணம்னா வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து சினிமா ஹால்ஸு ஓப்பன் ஏர் தியேட்டர் இது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணலாம் அக்டோபர் 1st அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி நல்ல உயர்ந்திருந்தது. ஓகே, ஜூப்ளின் ஃபுட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஃபுட் செக்டர்ஸ் வைஸில் வந்து இந்துஸ்தான் யூனிவர்லேயருக்கு அடுத்து வந்து இவங்க வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே போல் ஃபாரின் ரிசர்ச் ஹவுஸான ஜெஃபியர்ஸ் அவங்க அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து 2,650 ரூபா வரைக்கும் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி வந்து 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து 4% மேலே உயர்ந்துருந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன் வைஸ்லேயும் வந்து இவங்களுக்கான கஸ்டமர்ஸும் சரி இவங்களுடைய ஃபுட்ஸ் வைஸும் சரி குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரணத்தினால இந்த ஜூப்ளின் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து இனிமேல் ஃபியூச்சரில் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டுக்கு வருவோம். நாளைக்கு எந்தெந்த கம்பெனியாக நம்ம வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு. மார்க்கெட் வந்து இதே குளோபல் வைஸ் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கும். அப்படி பாசிட்டிவாக இருந்ததுன்னா பிவிஆர், எஸ்கார்ட்ஸ், இண்டசன் பேங்க், அப்போலோ டயர்ஸ், பால் கிருஷாந்த் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், டிவிஎஸ் மோட்டார், பயோகான், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், சோலா ஃபினான்ஸ், மேக்ஸ் ஃபினான்ஸ், ஏசிசி, சீமன்ஸ், வோல்டாஸ்,
ஹேவல்ஸ் அண்ட் கிளென்மார்க். என்ன சார் இவ்வளோ ஸ்டாக் சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க, இல்லை செக்டர் வைஸாக பிரிச்சுக்கு, ஃபினான்ஸ் செக்டர்ஸ் எல்ஐசி சோலா மேக்ஸ் இதெல்லாமே ஒன்று தனியாக போட்டுங்க. அதே போல் ஃபார்மா வைஸில் பார்க்குறப்ப பயோகானு கிளென்மார்க்கு இதெல்லாமே ஒரு இதில் போடுங்க. ஆட்டோ செக்டரில் போடுறப்ப டிவிஎஸ் மோட்டார் எஸ்காட்ஸு அப்போலோ டயர்ஸ் வைஸ்லாம் ஒன்று பால்கிருஷாந்த் இந்தியா இவங்களாம் தனியாக போட்டுங்க. பேங்க் செக்டார் போடுறப்ப ஆக்சிஸ் பேங்க்கு இண்டஸ்இன்ட் பேங்க்கு இதில் எந்த செக்டார் வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு நல்லா மூவ் ஆகுதோ நம்ம அந்த டைமில் அந்த செக்டார்ஸை வந்து சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.